தாண்டி ஆத்திகத்தில் புகுந்து எவ்வாறு உய்வு பெற வேண்டும், எவ்வாறு சிவபெருமானை வணங்கி மகிழ வேண்டும் என்பதை போற்றி வியந்து அருளும் ஒரு ஞான புதயம் திருச்சி தமஸ். செவ்வழி பண்ண வந்து பாடுறது ரொம்ப கஷ்டம். அதே நேரத்தில் தக்கேசி ஈஸியாக படிக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன், செவ்வழி பண்ணு சாந்தம் நீரன பூசி வெள்ளம் சடை வைத்தவர் எல்லாரும் சேர்ந்து பாட முடியாது. அதே நேரத்தில் தக்கேசின்னு வச்சுங்க, அந்த நாளும் நடைக்காலம் புகுத அவனை காப்பது காரணமாக, இது எளிமையாக அந்த மாதிரி எளிமையான பண்களை தான் நம்ம திருவாசகத்தில் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். யாராவது கஷ்டமாகிட்டா கூட அடுத்ததும் அந்த பண்ணை மாற்றிடுறோம் நாங்கள். எல்லாரும் பாட பண்ண, நம்ம குறிக்கோள் வந்து எல்லாரும் பாடணுங்கிறது தான். நாங்கள் ரெண்டு பேரும் ஏன் மேலே உட்காந்து பாடுகிறோம், ரெண்டு தண்டவாளம் மாதிரி இருக்கிறோம். நீங்கள் கூட எங்கள் மேலே போகிற ட்ரெயின் அதை ஞாபகத்துக்காக தான். அதுக்காக தான் ஒரு வெளியிலேருந்து கேட்கும்போது ஒரு முறையான இசையுடைய, அதாவது சர்ச்சில் வந்து பாடுறவங்களுக்கு எந்த பயிற்சியும் கிடையாது, நமக்கெல்லாம் அவ்வளவு பயிற்சி இருக்கு. நமக்கு பிறந்த உடனே பாடுற தாலாட்டுல இருந்து எல்லாமே நமக்கு பயிற்சி நம்ம கொடுத்துருக்குறாங்க. நம்ம குடும்பத்துல நம்ம மரபுப்படி நம்மளுடைய வாழ்க்கை முறைப்படி நம்ம பண்பாட்டுப்படி எல்லாமே அதுலேயே தான் இருக்கு. அவங்களுக்கு எந்த பயிற்சியும் கிடையாது, ஆனால் கரெக்டாக பாடுவாங்க. ஒரு பிசில் இருக்காது, ஒரு பிசில் இல்லாமல். நான் ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்தில் வேலை பார்த்தேன்னா சொல்றேன், நம்மளால் ஏன் அப்படி பாட முடியல? நான் பல இடங்களை நான் யோசிக்கிறது உண்டு. நமக்கு வந்து இந்த மூணு இருக்கு பார்த்துங்க, அந்த மூணு மலத்தில் ஒரு முக்கியமான மலம் வந்து வேலை செய்ய ஆரம்பித்தோம். புஷத்தை எடுத்த உடனே, புஷத்தை எடுத்த உடனே அது வந்து முன்னாடி நிற்கும். அது அந்த மலம் வந்து மோசமான மலம், அழுக்கு அது வந்துடும் நமக்கு. ஏன்னா அது திருவாசகத்தோட பெருமையா இல்லை திருமுறைகளோட பெருமையான்னு தெரியல. அதனால பாடும் முறையில் வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தா அவங்களோட ஒத்துப்பாடலாம். நாம் புதியவர்களாக இருந்தால் அவர்கள் குரலுக்கு கீழே இருந்து பாடுனா போகணும், வேற ஒண்ணுமே தேவையில்லை. ஒரு பத்து முற்றோதலுக்கு கீழே இருந்து பாடுனா போகணும், பதினோராவது முற்றோதல் அவரை விட நீங்க அருமையா பாடுவீங்க. அந்த
மூணுல ஒண்ணு முன்னாடி நிக்கிறதுனால கொஞ்சம் திசிரடிக்க நமக்கு. ஆனா அவங்க பாடுற பாட்டம் ரொம்ப ஆச்சரியப்படுது. என்னையா எந்த விதமான பயிற்சியும் இல்லாம இவங்க சர்ச்சில் வந்து எப்படி பாடுறாங்க, எப்படி பாட முடியுது, சொல்லி கொடுத்ததே கிடையாது. அவங்க அருளாளர்கள் எழுதின பாட்டா, இதெல்லாம் அருளாளர்கள் சிவருமானுடைய திருவடியை பார்த்த உடனே பாடின பாட்டுக்கலாம். அதனால ரூம் போட்டு எழுதின பாட்டு, ரெண்டுக்கும் வித்தியாசம். அதனால இந்த பண் அமைதியோட அந்த மனசுல ஆன்மீக உணர்வோட பாடுறீங்கன்னா உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஜெயிச்சுக்கோங்க. வெள்ளந்தாழிலிசடையாய் படையாய் பெண்ணோர் பெருமானே எனக் கேட்டு வேட்டெண்ணிங்காய் பெண்ணந்தாழி ஒரு புனலில் கீழ் மேலாக பதைத்தே உருகும் அவர் மிக்க வெளியே
நகினங்கள் கண்டிகையில் திருப்பாக பொறுத்து ஆக்கியே வந்தனையும் அம்மதற்கே ஆக்கி உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலங்கள் அறவந்து என்னை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மாலமுத பெருங்கடலே மலையே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடு அணையமேனி தனி சுடரே இரண்டும் தனியனே தனியனே பெரும் புறவி பம்பத்து எவ்வ தடந்துரையாயும் பற்று ஒன்று இங்கே வாய்ப்பட்டு இனி என்னே உயுமாறு என்று அஞ்சலுக்கு புனை பிடித்து கொடுக்கின்றேன் முனைவனே முதல் அந்தம் இல்லா மல்ல கரை காட்டி அக்கொண்டாய் உடனே கே